அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு கொம்பு தேனி. அதை பத்தி பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி தேனீக்களை பத்தி சில வரலாற்றையும் பார்த்துருவோம், எவ்வளவு வகையான தேனீக்கள் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துருவோம். இப்ப இந்த தேனீக்கள் வரலாறுன்னு பாத்தீங்கன்னா, எகிப்து, கிரேக்கம், இஸ்ரேல், சீனா, ரோமாபுரி போன்ற பண்டைய கால நாகரிக நாடுகளில் தேனீக்கள் வளர்ப்பு, தேனீக்கள் பயன்பாடு இரும்பு காலத்திற்கும் வெண்கல காலத்திற்கும் முன்னதாகவே இருந்ததற்கு வரலாற்று சான்று இருக்குது. தேனி கூட்டத்தில் ராணி தேனியை பார்க்கறது ரொம்ப ரேரு, நல்லா பார்த்துக்குங்க. இதில் இந்த தேனியில் நல்லா பெரிய தேனியாக இருக்கிறது தான் ராணி தேனி, பார்க்காதவங்க நல்லா பார்த்துக்குங்க. உலகம் முழுவதும் 20,000 மேற்பட்ட தேனீக்கள் இனங்கள் இருக்குது. இருந்தாலும் நம்ம இந்திய தேனின்னு பார்த்தீங்கன்னா, பாறைத்தேனி, கொம்பு தேனி, இந்திய தேனி, கொசு தேனி, இத்தாலி தேனி, இந்த 5 வகை தேனியில் பெட்டியில் வளர்க்கக்கூடிய தேனி இத்தாலி தேனி மட்டும்தான் வளர்ப்பாங்க. அது தேனி வளர்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். கொம்பு தேனிகள் பெரும்பாலும் மரக்கிளைகளை மட்டும்தான் கட்டுது. பாருங்கள், இந்த வகையான தேனி ரொம்ப சின்னதாக இருக்கும், கொசு தேனியோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதோட தேனோட சுவைன்னு பார்த்தீங்கன்னா நல்லா புளிப்பு சுவையாக இருக்கும். இந்த தேன் மார்க்கெட்டில் லிட்ரு 3000 விற்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா அதிகமான மருத்துவ குணம் உடையது. பொதுவாக தேன்னாவே மருத்துவ குணம்தான். நம்ம உடலில் ஏற்படக்கூடிய பித்தம், வாந்தி, கபம் சம்பந்தமான நோய்கள், வாய் தொல்லை, இரத்தத்தில் கலந்துள்ள விஷ அணுக்களை நீக்கி சுத்தம் செய்யுது. பொதுவாக தேன் சாப்பிட்றதுனால ஜீரணப்பாதை நன்றாக செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இந்த தேனீக்கள் ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், கொட்ட ஆரம்பிச்சிருச்சு, கொட்டிட்டு அதோட கொடுக்க விட்டுட்டு போயிடுச்சு. நாம் இந்த தேனை எடுக்கலை, இந்த கூட்டத்தை கலைச்சிட்டு எடுத்திருந்தால் ஒரு 50 கிராம் தேன் கிடச்சிருக்கும். நான் அந்த மாதிரி பண்ணலை, ஏன்னா தேனீக்கள் ரொம்ப விவசாயத்துக்கு பயன்படுதுன்றதை எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இது புதுசாக கலைச்சிட்டோம்னா மறுபடியும் புதுசாக ஒரு இடம் தேடி கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டம். இப்போ பார்த்திங்கன்னா வறட்சி நாள் வேறு, மறுபடியும் அதுக்கு உணவுகள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். வேறு இடத்துக்கு போனால் இந்த இடத்துல இருக்குதுன்னா இதுக்கு தேவையான உணவு இருக்குதுன்னு தான் இந்த இடத்துல இருக்குது. அதுக்காக அடுத்த பதிவில் எப்படி நம்ம கூட்டத்தை கலைக்காமல் அதே இடத்துல இந்த கூட்டம் இருக்கிற மாதிரி ஒரு பதிவு கண்டிப்பாக போடுறேன். இந்த வகை கொம்பு தேனி நிலத்திலேருந்து உயரம் பார்த்திங்கன்னா ஒரு 10-12 உயரத்தில் தான் கட்டக்கூடியதாக இருக்குது. இதோட தேனீக்களோட எடைன்னு பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராமிலிருந்து ஒரு 1/2 கிலோ வரையும் தேரும். இந்த இதில் இருக்கக்கூடிய தேன் ஒரு 100 கிராம் தான் வரும். இந்த கூட்டம் ரொம்ப சின்ன கூட்டம், அதனால் இதுவே இன்னும் பெரிய கூட்டம்லாம் இருக்குது. அதுவும் 100 பக்கம் எடுத்தேன், ஒரு 2 கூட்டம் அது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படியா இருந்தாலும் 1/2 கிலோ தேரும், அந்தளவுக்கு அதிகமாக இருக்குது தேன். தேன் எடுக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், நிறைய பேர் தேன் எடுக்கிறேன்ற பேரில் தீப்பந்தத்தை வச்சு நெருப்பு பொருத்தி எடுக்கிறாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் எடுக்காதீங்க. நல்லா தேன் எடுக்கிற அனுபவசாலியை கூட்டிகிட்டு போய் தேன் எடுங்க. தேனீக்களுக்கு எந்த பாதிப்பு இல்லாத அளவுக்கு தேனை எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த தேனி 100 இடத்துல எடுத்தது. இந்த கிணத்து ஓரத்தில் வேளா மரம் இருந்தது, அந்த மரத்தில் நல்லா ஒரு உயரமாகவே கட்டியிருக்கு. இது எப்படி இருந்தால் ஒரு 15 அடி வரும், அவ்வளோ உயரத்தில் கட்டியிருக்கு இந்த கொம்பு தேனி. இந்த தேனியில் எப்படியாக இருந்தாலும் இந்த கூட்டத்தில் 3/4 கிலோ தேன் வரும் கண்டிப்பாக. பொதுவாகவே இந்த தேனி கூட்டம் பார்த்திங்கன்னா அதிகம் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் தான் கட்டுது. அதுக்கு எந்த ஒரு டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது, ரொம்ப ஒரு மறைவான இடத்துல தான் கட்டுது. நம்ம பார்த்தா கூட பார்வைக்கு படாத மாதிரி தான் கட்டியிருக்கு இந்த தேன். நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இல்லை குச்சியெல்லாம் விலை கூட்டு தான் இந்த பதிவை காமிக்கிறோம், இந்த கூட்டத்தை. அதுவும் இந்த முள் வேளா மரத்தில் கட்டியிருக்கனால அவ்வளோ சீக்கிரம் யாராலும் எடுக்க முடியாது. பார்த்திங்கன்னா இந்த ஒரு மரத்துலேயே 2 கூட்டம் கட்டியிருக்கு. நான் ஃபஸ்ட்டு 1 கூட்டத்தை பார்த்தேன், இப்போ காமிக்கிற கூட்டம் இது ஒன்று. பார்த்திங்கன்னா அதுக்கும் இதுக்கும் ஒரு இடைவெளி பார்த்திங்கன்னா ஒரு 20 அடி தான் இருக்கும். அவரோட இடைவெளியிலே கட்டியிருக்கு 2 கூட்டம். பாருங்க இந்த கூட்டம், இதுலேயும் எப்படி இருந்தாலும் ஒரு 3/4 லிட்டர் தேன் தேரும். ஆனால் இதை எடுக்க முடியாத அளவுக்கு தான் கட்டியிருக்கு. கண்டிப்பாக ரொம்ப ரேர், கஷ்டம். முன்னதாக சொல்லியிருப்பாங்களே அந்த தேனீக்கள் ரொம்ப புளிப்பு சுவையாக இருக்கும் அப்படின்ட்டு. என்னென்னா இந்த கொம்பு தேனி மரத்தில் கட்டிருக்கனால அதிகமாக மலையில் நிலையும், மலையில் நிலையிறதுனாலேயே இந்த தேனி புளிப்பு சுவையுடையதாக மாறிடுது. விவசாயத்தில் மகர்ந்த சேர்க்கை நடைபெறது தேனீக்களால் தான். மகர்ந்த சேர்க்கை நடைபெறதால தான் நம்ம ஒவ்வொருத்தங்களுக்கும் உணவு கிடைக்குது. அதனால் நம்ம மனித இனத்தை காப்பாற்றுறதுக்கு தேனீக்களை காப்பாற்றணும், தேனீக்களை பாதுகாப்போம். என்றென்றும் இணைந்திருங்கள் செங்காந்தருடன். இதே போன்ற இயற்கை சம்பந்தமான விஷயங்களுக்கு
செங்காந்தர் சேனலை தேடி வாங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களை வந்தடையும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.